ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது 2ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் என் கற்பனையில் என்ற பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் 2 சிறுவர்கள் உள்ளனர். சிறுமியின் பெயர் நிலா, சிறுவன் பெயர் நேயன். இருவரும் படம் வரையலாமா என்று பேசி கொள்கிறார்கள். என்ன படம் வரையலாம் என்று நிலா கேட்க, அதற்கு நேயன் வீடு வரையலாம் என்று சொல்கிறான். 2 பேரும் வீடு வரைய தொடங்குகிறார்கள். நிலா வரைந்த ஓவியங்களை காணலாம். இப்பொழுது நிலா வரைந்த வீட்டை பார்க்கலாம். நிலா தன்னுடைய வீட்டிற்கு நீல வண்ணம் தீட்டினாள். வீட்டின் 2 பக்கங்களிலும் மரங்கள் வரைந்தாள். மரத்தில் ஊஞ்சல் கட்டி விளையாடுவது போல வரைந்திருக்கிறாள். வீட்டிலிருந்து பார்த்தால் மலை தெரியுமாறு படம் வரைந்துள்ளாள். நிலாவுக்கு பூனைக்குட்டியை பிடிக்குமாம், அதனால் பூனைக்குட்டியையும் வரைந்திருக்கிறாள். நிலா வரைந்த வீடு நேயனுக்கு அழகாக உள்ளதாம். இப்பொழுது நேயன் வரைந்த வீட்டை பார்க்க போகிறோம். நேயன் அழகான வீடு வரைந்து அதற்கு மஞ்சள் நிறம் தீட்டினான். தன் வீட்டின் பக்கத்திலே 6 வரைந்தான். வீட்டின் முன்பகுதியில் அழகான பூச்செடிகள் வரைந்துள்ளான். நேயன் தன் வீட்டு படிக்கட்டில் சறுக்கு பலகை வரைந்துள்ளான். அவன் வீட்டில் தோட்டத்தையும் வரைந்து அதில் வாத்துக்கள் விளையாடுவது போல் வரைந்திருக்கிறான். நேயன் தன்னுடைய வீட்டை வரைந்து முடித்துவிட்டான். நிலாவிற்கு நேயன் வரைந்த வீடு மிகவும் பிடித்திருக்கிறதாம். குழந்தைகளே, நேயன் மற்றும் நிலா வரைந்த வீடுகளை பார்த்தீர்களா? அதேபோல் நீங்களும் உங்களுக்கு பிடித்தமானவற்றை வரைந்து மகிழவும். நன்றி குட்டீஸ்.